நிமிஷம் இயக்குனர் ஆனந்தராம் இயக்கத்தில் வெளிவந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, நாயகனான ஆனந்தராம் சின்ன வயசுலேருந்தே ஆனந்தம் காலனியில் வசித்து வர்றாரு. அந்த காலனியில் வசிக்கும் மற்ற சிறுவர்கள் அனைவரும் நண்பர்களாக ஒரே கேங்காக இருக்காங்க. ஆனந்துக்கு திரைத்துறையில் ஒரு நடிகனாக வேண்டும் என்பதே கனவு. ஆனால் பெற்றோரின் கட்டாயத்தால் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. சின்ன வயதில் ஒரே கேங்காக இருந்த நண்பர்கள் வளர்ந்த பின் வெவ்வேறு கல்லூரியில் சேர்ந்து பின் பல்வேறு இடங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க. பின்பு ஒரு கட்டத்தில் ஆனந்த் ஏன் நண்பர்கள் அனைவரும் இணைந்து ஒரே தேர்வு செய்யக்கூடாது என என்ஓபி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை தொடங்குகிறாரு. மற்ற ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை விட இவர்களது கம்பெனி வேறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனந்தராம் கண்டுபிடித்த பிகம் ஏ ஸ்டார் என்ற ஆப் மூலம் வித்தியாசமான ஒரு ட்ரெண்டை பின்பற்றுகிறார். அதன் பிறகு ஒரு இரண்டு ஈவெண்ட் எடுத்த பின் இவர்கள் நினைத்தது போன்று அமையவே இல்லை. இதனால் நண்பர்களுக்கிடையே சண்டை ஏற்படுது. நண்பர்களால் சேர்ந்து தொங்கப்பட்ட இந்த என்ஓபி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வெற்றி பெற்றதா? இதனால் என்னென்ன பிரச்சனை சந்தித்தார்கள்? மீண்டும் நண்பர்கள் இணைந்தார்களா? ஆனந்தின் காதல் என்ன ஆனது? இதான் அந்த படத்துடன் மீதி கதையே. நாயகன் நடித்திருக்கும் ஆனந்தராம் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நண்பர்களாக நடித்திருக்கும் ஆஜய் விஜய், வினோத், பாலா, இர்ஃபான் என அனைவரும் அவரது பங்களிப்பை சரியாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ அவங்க நடித்திருக்கும் குமரவேல் அவருக்கான எதார்த்த நடிப்பை கொடுத்துருக்கிறாரு. நாயகன் நடித்திருக்கும் பவானிஸ்ரீ கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். தமிழ்ச்செல்வின் ஒளிப்பதிவு தெளிவாக இருக்குது. பாடல் காட்சிகளை மிக அழகாக படம் எடுத்து காட்டியிருக்காரு. காசி பிசை கேட்கும் ரகமாக இருக்குது. பின்னணி இசை படத்திற்கு கூடுதல் பலன்னு சொல்லலாம். ஒரு மாடர்னான கதைக்களத்தில் நட்பு மற்றும் காதல் கதையை கூற முயற்சி செய்திருக்கிறார் இயக்குனர். படம் முதல் பாதி நன்றாக காட்சிகள் அமைந்திருந்தாலும் அது இரண்டாம் பாதியில் இல்லைன்னு தான் தோணுது. இரண்டாம் பாதியின் திரைக்கதையில் கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம்னு தோணுது. படத்தின் நேர அளவையும் இன்னும் குறைத்திருந்தால் இன்னும் ரசிக்கும்படியாக இருந்திருக்கும் இப்படம்.